விநாயகர் சதுர்த்தி மூன்றாவது நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வெள்ளி கடற்கரையில் விநாயகரை கடலில் கரைக்க ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற காட்சி. ஏன் விநாயகரை கடலில் கரைக்கிறாங்கன்னு யார் காட்சி தெரியுமா? தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் தான் காவேரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இதனால் ஆற்றில் உள்ள மணல் அனைத்தும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்படும். ஆற்றில் மணல் இல்லாததால் ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாமல் ஆற்று நீர் ஓடி வீணாக கடலில் கலக்கும். இதனால் மக்களுக்கு பயன்படாமல் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதனால்தான் ஆடிக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறை ஏற்படுத்தினர். களிமண் நீரை உள்ளிழுத்து தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது. இது ஆற்றில் படியும் போது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புகிறது. இதனால் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருந்தது. களிமண் உடன் தண்ணீரை சேர்த்து செய்யப்படும் விநாயகர் சிலையை அன்றைய தினமே கரைத்தால் அந்த மண் ஆற்று நீரில் கரைந்து ஓடிவிடும். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அதை கரைக்கும் போது அது கடினமாக மாறிவிடும். அதை தண்ணீரில் கரைக்கும் போது களிமண் ஆற்றில் தேங்கிவிடும். இப்போதான் இந்த தகவல் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த தகவல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.